நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் 100 டேஸில் வந்து ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி 5 டேஸ் வந்து வீடியோஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி 6th டே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி க க க கஞ்ச ச ச ஜ ஜ ஞ வரைக்கும் வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த லெட்டரோட ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கும், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வேர்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது ட ட ட டன த த த டன, அது வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி 6th டேயில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ச வரிசையில் ஞா வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து ட ட ட டன அந்த வரிசையை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ட பாருங்க, நார்மலாக நம்ம தமிழில் ட சொல்கிறோம் இல்லையா, அதே தான். டாக்கீஸ் பட்டம், அதுக்கு வந்து இங்கிலீஷில் ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிட் பாட்னா, நார்மலாக சாதாரணமாக தமிழில் சொல்கிற ட. அடுத்தது பாருங்கள் ட, இது வந்து டிடிஏ டப் அப்படிங்கிற சவுண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வொலி டாவின் அழுத்த ஒலி, பட்டாசு வெடிக்கும் போது இவ்வொலியை கேட்கலாம். இப்போ பட்டாசு வெடிக்கும் போது டப் டப் அப்படின்னு சவுண்டு கேட்குது இல்லையா, அதுதான் அந்த சவுண்டு தான் இதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ட, டிஏ, இதில் வந்து நம்ம தமிழில் வந்து இந்த ட எழுத்து வந்து வடிவம் கிடையாது அப்படிங்கிறனால ட கொடுத்து த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டவுக்கு வந்து ட நார்மலாக நம்ம தமிழ் ட போட்டு 2 கொடுத்துருக்காங்க. இது அதுக்கு அடுத்தது 3 கொடுத்துருக்காங்க. ட பண்டம் படம், இங்கிலீஷில் பாருங்கள் டக், இந்த சவுண்டில் தான் இந்த ட வந்து வரும். இது டவின் அதிர்வு ஒலி, வேண்டாம் வண்டி போன்ற சொற்களில் மெல்லின ஒலிகளுக்கு பின்னர் ட உச்சரிப்பின் தொண்டை நாள அதிர்வை உணரலாம். இது தொண்டையில் அதோட வைப்ரேஷன் நமக்கு ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அந்த ட இருக்கு இல்லையா, அதிலே கீழே வந்து டாட் வச்சு வரும் ஒரு லெட்ரு, அது வந்து நம்ம அவுக்கப்புறம் அக் அக்கோட ட சேர்த்தோம்னா அந்த சவுண்டு லைட்டாக ர சவுண்டு மாதிரி லைட்டாக வரும். இது வந்து பாருங்கள், இது டவின் வருடொலி, நாவின் நுனி பேச்சின் நடுவே மேலெண்ணத்தை வருடிவிட்டு திடீரென விழுவதால் இதனை வருடொலி என்கிறோம். பாடம் ஓடு போன்றவற்றில் சொல் நடுவில் வரும் ட இதனை ஒட்டிய ஒலியாகும். இதோட ஒலி வந்து எப்படி வருது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது ட, டிஹெச்ஏ சவுண்டு, இது வந்து ட போட்டு 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இங்கே தமிழ் வேர்டு வந்து கிடையாது. டாக்கா டாக்கா அந்த ஹச் சவுண்டு வரும், இது வந்து டாவின் அழுத்த ஒலி. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ட பண்டம் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுலேயே இது அழுத்தம் கொடுத்து ட அப்படி வரும். இப்போ வந்து டாக்கா அப்படின்னு வருது. அடுத்தது பாருங்கள், இதுலேயே புள்ளி வச்சு வருது, அதுக்கும் அதே மாதிரி தான் அக்கோட இந்த ட சேர்த்து ர சவுண்டு வருது. ஓகேவா? அடுத்தது இது வந்து வருடொலி, டாவின் அழுத்த ஒலி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வேர்டில் வந்து வரும்போது அதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு தெரியும். தனியாக பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேர்டு வந்து ஹிந்தியில் வரும்போது தெரியும். அடுத்தது இந்த ட வரிசையில் வர ந, இது நம்ம தமிழில் 3 சொல்லி நான் போடுறோம் இல்லையா, அதே தான். மனம் கணபதி, ஓகேவா, இந்த ந வந்து 3 சொல்லி நாவுக்கு பதிலாக இது போடுறோம். அடுத்தது த வரிசை, இப்போ ட பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் த வரிசை. த இப்போ நம்ம நார்மலாக தமிழ் வந்து த சொல்கிறோம் இல்லையா, தம்பி தாய் 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே இங்கே வந்து இங்கிலீஷில் பாருங்கள் நேதாஜி. அடுத்தது தக்கு அப்புறம் இந்த த, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராத், தமிழில் வந்து அதுக்கு வேர்டு எதுவும் கொடுக்கல. இது தாவின் அழுத்த ஒலியாகும், இது தாவிலே வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது. இது டிஹெச்ஏ கூட இங்கே போட்டுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். த அடுத்தது த, இப்போ நம்ம வரிசையாக சொல்லும் போது த த த த, அதே மாதிரி இந்த த சொல்லும் போதும் நம்ம வாய்க்கு முன்னாடி கை வச்சு பார்த்தோம்னா காற்று வந்து நமக்கு டச் ஆகும், ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து த, இது வந்து பந்தல் பந்தல், தாகம். இப்போ ஹிந்தி அப்படிங்கும்போது இந்த த தான் இந்த சவுண்டு வருது, பந்தல் தாகம் இது எல்லாத்துலேயும் இந்த சவுண்டு வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். இது தவின் அதிர்வு ஒலியாகும், கந்தன் கந்தன் இந்த இடத்துலையும் த சொல்கிறோம். இது த வந்தாலும் தான் நம்ம படிக்கிறோம். தானம் பந்து
முதலிய சொற்களில் மெல்லின ஒலியை தொடர்ந்தும் சாதம், பாதி, தாது ஆகிய சொற்களில் உச்சரிக்கப்படுவதை காணலாம். இதிலையும் இந்த சொற்களிலும் இது உச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. இந்த வந்து பாருங்க, த த த, அதுக்கப்புறம் த த, அதில் பாருங்க டிஹெச்ஏ டிஹெச்ஏ வருதான். இதில் பாருங்க ஆந்திரா ஆந்திரா, அந்த த சவுண்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், டிஹெச்ஏ வருது ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இது தவின் அழுத்த ஒளி ஓகேவா, இது இந்த த இருக்குல்லே அதோட அழுத்த ஒளி அப்படிங்கிறாங்க. மிருதங்கத்தின் தின் தா தஹிதின் தா என்ற நாதங்கள் எழும்பும் போது த ஒலிப்பதை செவியுறலாம். அதாவது இந்த நாத அந்த வாசிக்கிறாங்க இல்லையா, மிருதங்கம் வாசிக்கும் போது தின் தா அந்த சவுண்டு வருது இல்லைங்கன்னா அதுக்கு வந்து இணையா இந்த லெட்டரோட சவுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அடுத்தது த வரிசையில் இந்த நா வருது, ரெண்டு சொல்லினா இல்லைனா அந்த நம்ம தாவுக்கு அப்புறம் தமிழ் எழுத்துல தாவுக்கு அப்புறம் வர நா, இதுக்கு வந்து த ஓகேவா. இது வந்து நாம் மன்னன் ஓகேவா. இதில் பாருங்க அந்த ரெண்டு சொல்லி நா வருது, இதில் இந்த நா வருது, அந்த மாதிரி ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நட் ஓகேவா, இந்த மாதிரி சவுண்டில் தான் இந்த நா வந்து வருது ஓகே குட்டீஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து அதோட ப்ரொனவுன்சியேஷனுக்கு வேர்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வர லெட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதோட அந்த எக்ஸாம்பிள் வேர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த லெட்டரோட ப்ரொனவுன்சியேஷன் மறக்காமல் இருக்கும் ஓகே குட்டீஸ். ஆல் தி பெஸ்ட், சீ யூ, பை.